அருமையான காட்சி. என்றுமே கண்டிராத
இது நல்ல ஒரு கூட்டம். கீரிக்கல் மேடுனா விளம்பரம் தேவைகள் நம்ம ஊருக்கு. அப்படிப்பட்ட அற்புதமான கிராமம் அங்க தம்பி சொல்றேன். இங்கு நார்தாக நடிக்கும் அன்பு அண்ணன் ஜெய ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நமது கீரிக்கல் மேடு கிராமத்தின் சார்பாக, இளைஞர்கள் சார்பாக கண்ணாடி அனுப்பியுள்ளது. போதாலும் கொடைதானும் இப்படி திருவானுங்கள். இருப்பினும் வந்திருக்கும் நாடக கலைஞர்களை இப்படித்தான் கௌரவப்படுத்த வேண்டும் அறிந்த நம்முடைய கிராமம் முகநக நட்பது நட்பு அல்ல, நெஞ்சத்தை அகநக நட்பதே நட்பு என்பது ஐயன் வள்ளுவதேவனின் வாய்மொழி. அந்த வாய்மொழிக்கேற்ப உடுக்கை இழந்தவன் கை போன்று ஆங்கே இடுக்கன் களைவுதான் நட்பு என்றும் அந்த தெய்வப்புலவன் வாக்குக்கு இலக்கண வகுத்து வந்திருக்கும் கலைஞர்களுக்கும் எனக்கும் இந்த அற்புதமான பத்தியாளை அணிவித்த மாபெரும் இந்த கீரிக்கல் மேடு என்னாலும் இந்த விழாவை நடத்தக்கூடிய முருக பக்தர்களுக்கும் அன்பு தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் எந்த ஊர் நான் பக்கத்தில் வந்தாலும் அங்கெல்லாம் அப்படி படையெடுத்து விரட்டி வந்து என்னை பார்க்க வந்த என் ரசிக கண்மணிகளுக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றி. பொன்மனை செல்வர் ஐயா, புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா சொல்லுவதைப் போல ரசிகன்தான் முதல்ல ஒரு நடிகனுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி என்பார். ஆக ரசிகன் இல்லாத அழகும் கலையும் என்னைக்கும் பெருமை கொள்ளாது இல்லையா? ஆக ரசிகன்தான் நல்ல ரசிகன் அப்படிங்கிற மாதிரி நல்ல ரசனை உள்ள கிராமம் நம்முடைய கீரிக்கல் மேடு. அப்படிப்பட நாடக கலா ரசிகர்களாகிய உங்களுக்கும் என்னாலும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆறுபோல் தலைத்து அருகுபோல் வேறு வேறுன்றி இந்த 2024 எந்தவித சாலை விபத்தும் இல்லாமல் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆண்டவனை வேண்டுகின்றேன். பையகத்தில் வாழ்வாங்கு வாழ்வார், வானுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். தெய்வத்தை பார்த்து மனிதன் சொன்னது திருவாசகம். ஒரு வாசகமாக இருந்தாலும் திருவாசகத்திற்கு இங்கே வாசகம் எதுவும் இல்லை. அதனால்தான் தெய்வத்தை பார்த்து இறைவன் சொன்னானாக பார்க்கும்போது தெய்வத்தை பார்த்து மனிதன் சொன்னான் என்றால் எப்படி சொன்னார்? மாசில் வீணையும் மாலை நம்ம ஊருக்கு பெருமை, கேட்டு கொண்டிருக்கக்கூடிய முருகனுக்கு ஆனந்தம். இந்த திருவாசகங்கள்லாம் கேட்டோம்னா நமக்கு வரக்கூடிய ஆபத்து தலைக்கு வந்தது அளப்பாளம் அப்படின்னு மகாபாரதத்திலே அர்ஜுனன் கர்ணனை பார்த்து சொல்லுவான். கண்ணா, உன்னால் உயிர் விளைத்தேன். தலைக்கு வந்த அந்த நாகாசுரன் தலை பாகையோட கிரீடத்தை தட்டிட்டு போயிருச்சா, கண்ணா என்னை காப்பாத்திய வள்ளலே அப்படின்னு அர்ஜுனன் மகாபாரதத்தில் சொல்வதை போல இவ்மலை போல துன்பங்கள் வந்தாலும் எப்படி பணி போல நீக்கி வைக்கின்றானோ இறைவன், அப்படி நீக்கி வைத்து மீண்டும் பாட வைத்த அந்த இறைவனுக்கும் நன்றியை தெரிவிக்க வேண்டும் அல்லவா? ஒன்று இறைவனுடைய கருணை, இன்னொன்று ரசிகர்களினுடைய இந்த பேரார் அற்புதமான இந்த வாழ்த்து. அதனால்தான் இந்த ஆசீர்வாதம் இருப்பதனால்தான் என தொண்டையில கேன்சர் வந்து இதுவரைக்கும் எவனும் பாடி தப்பிச்சதான் நான் கேள்விப்படவே இல்லை. இந்த இளையராஜா மகள் பவதாரணி எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், இளையராஜா நினைச்சிருந்தா காப்பாற்ற முடியாதா? பணம் இருந்து என்ன பண்ண, ஊழ்வினைன்றத மாத்த யாருனாலையும் முடியுமா? என்ன பணம் இருந்து என்னையா பண்ண, முடி சார்ந்த மன்னவர் முடிவில் பிடி சாம்பல்ங்கிற மாதிரி எனக்கு வந்தது தலைக்கு வந்தது தலைப்பையாட என சொல்லுவாங்கல்ல, பாம்பு கொத்தி பிழைச்சவனும் உண்டு புல்லு தடுக்கி செத்தவனும் உண்டும். இது எந்த ரகத்தில் நான் சேருவது, இப்படி பாட வைத்தான் இறைவன் என்று எனக்கே தெரியவில்லை. இரண்டாவது நம் மனைவியின் தாலி பாக்கியம் நம்மளை காப்பாற்றும், இன்னொன்று தெய்வத்தினுடைய அனுகூலம் நம்மளை காப்பாற்றும், இன்னொன்று ரசிகர்களுடைய அந்த பேரான ஆதரவு. 2020 ஆபரேஷன் அடைஞ்சு கொரோனா முடிந்து
உள்ளங்கள் எனக்கு அன்பளிப்பளித்து நல்லாசி வழங்கி வழங்கியிருக்கின்றார்கள். என் அன்பளிப்பளித்து அதனாலதான் இப்ப சூரிய சம்ஹாரம்ல எங்க கூட்டம் அதிகமா இருக்கும் பக்தர்கள் கூட்டம் திருச்செந்தூர், திருச்செந்தூர்ல தானே, திருச்செந்தூர் சென்று திருக்கோயில் கொண்டு சூரனை இரு கூறாக கொன்றானா இல்லை ஆட்கொண்டானா, கொன்றானா இல்லை ஆட்கொண்டானா, குன்றானுக்கும் கொண்டானுக்கும் வித்தியாசம் இருக்கு. நித்தியத்துவம் வேண்டும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக நித்திரைத்துவம் வேண்டும் நான் கும்பகரணேன், அதனால ஆறு மாதம் தூங்கணும், ஆறு மாதம் முடிச்சிருந்தேன், ஒரு வார்த்தை தானே. நித்தியத்துவம்ன்றது வேறு, நித்தியத்துவம் என்பது வேறு. நித்தியத்துவம்னா நித்தமும் சுகமாக இருக்கக்கூடிய தன்மை, நித்திரைத்துவம்னா தூக்கம் பாதி முழிக்கிறது பாதி அப்படின்னு கேட்ட அந்த மாதிரி சூரபதுமனை கொன்றானா இல்லை ஆட்கொண்டானா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா. அதனாலதான் அப்ப இப்ப திருச்செந்தூரிலே சூரபதுமனை கொல்லாமல் ஆட்கொண்டான். ஒரு பாரி மயிலாக மறுபாரி சேவர் கொடியாக வேங்கை மரமாக நின்ற பொழுது அந்த வேங்கை மரமாக பற்றது தாய் கொடுத்த சக்திகளை பயன்படுத்தி கடைசியிலே சிவபாவன் கொடுத்த அந்த வேளாயுதத்தினால் தான் இப்படி குத்தினான் கீழே பார்த்து யார வேங்கை மரத்தை மேலிருந்து குத்தல. ஒரு மரத்தை சாய்க்கணும்னா எங்க சாய்க்கணும், எங்க புடுங்கணும்? இப்ப புல்டேசர் வச்சு புடுங்குறோம்னா மேலிருந்து புடுங்குவோமா, தூரோடு தானே புடுங்குறோம். அந்த மாதிரி வே தூர பார்த்து வேங்கை மரத்தை பார்த்து குத்தியதாம். அதனால்தான் ஒரு பாதி மயிலாக மறுபாதி சேவர் கொடியாக வந்து ஆட்கொண்டான். அதனால்தான் அப்பேற்பட முருகனுக்கு என்னாலும் பக்கத்திலே சூரபதுமனாக இருந்தாலும் என்னாலும் முருகன் கையிலே பக்கத்திலே இருக்கின்றான் அந்த சூரபதுமன். அதனாலதான் எந்நேரம் பார்த்தாலும் கந்தனுக்கு புத்தி கவட்டுக்குள்ள இருக்கும்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவ யாரு சூரபதுமே அப்படிங்கிற தம்பி, அவருக்கும் பயம் இருக்கத்தானே செய்யுது. ஏன்னா சிவனால் உண்டாக்கப்பட்ட வன் சூரபதுமன், ஆக தான் படைத்த ஒருவனை தான் அழிக்கக்கூடாது என்பதற்காக தான் சிவனின் நெற்றிக் கண்ணிலே கடலில் கருவாகி புழலில் உருவாகி வந்தவன் அப்பேற்பட்ட முருகன். அந்த முருகனுக்குத்தான் அந்த சிறப்பு. அதனால்தான் தந்தைக்கு குருவாகி மந்திர பொருள் சொல்லிய இடம் எந்த இடம்? சுவாமிமலை. பலே பலே சுவாமிமலை, சூப்பர். நீங்களாம் பெரியங்க, பெரிய கடல் நீங்கள்லாம், ஆயிரம் கோழியை தின்னு வருது நீங்கள்லாம், உங்களுக்கு நான் சொல்ல முடியுமா? அதனால நாங்கள்லாம் கற்றது கை மண்ணளவு. இதுவரைக்கும் 40 வருஷமா தொழில் பண்றோம், இன்னும் எனக்கு எல்லாம் தெரியும் நான் இதுவரைக்கும் சொல்லிக்கிட்டது கிடையாது. நமக்கு என்ன தெரியும்? ஏதோ கற்றது கை மண்ணளவு. கல் சொல்ற தம்பி, போசம்பட்டி சேர்ந்த கீரிக்கல் மேடத்து ரசிகர் மேடம் இணைந்து சேர்ந்து அன்பர்வாய் அன்பில் பழிக்கிறோம். தம்பிக்கு நன்றி, நன்றி. அதனால நன்றி, நன்றி. அந்த மாதிரி உலகத்தில் எங்க அம்மா கலைவாணி இன்னும் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறார் ஐயர் கிரீவனிடத்திலே. அப்ப வில்லுக்கு யார சொல்றோம்னா விஜயனை தான் சொல்றான். ஆமா, ஏன் ஏகலைவனை சொல்லலாம்ல? வீரத்தை அப்பவே பறிச்சுட்டாங்க. இவன் வந்து அர்ஜுனை பீட் பண்ணிருவேன், அதனால இவனை இப்படியே காலி பண்ணிடணும்டா. அதாவது அவன் வில்லுக்கே வில்லாளன் யார் என்றால் ஏகலைவன். ஏகவனை காட்டிலும் பெரிய வில்லாளன் யாருனா கர்ணன் இல்லையா? ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் மூத்தவன் கர்ணன். மகாபாரதத்துல இப்படிதான் பேசிட்டு போனோம்னா பாடுறது கெட்டு போகும். அதனால என்னை அந்த இம்சையை கூட்டாம நான் பாடுற மட்டும் கேளுங்க. ஆகினால நன்றி, வணக்கம். எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. நான் என்னது ஏன் பாடியே வேற உங்களுக்கு தெரியும். ஆகையினால அப்படி இருக்கிறவங்க கேளுங்க. ஆகையினால என்ன சொல்ல